ஓகே கைஸ் ஐம் பேக் வித் அனதர் வீடியோ. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையில் R15 version 4 தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த பைக்கோட நம்ம டாப் ஸ்பீட் தான் பார்க்க போகிறோம். ஓகே இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ வண்டி கிண்டி நான் எதை கொடுக்குறாம பார்த்துக்கணும். சாமி சரணம். சரி ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம். வண்டி குறுக்கு வந்துருச்சு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 144 சம்திங். நான் ஸ்பீடை சரியாக கவனிக்கல. ஓகே பட் ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வேறு தான் இருக்குது. அண்ட் புது பைக் வரையா வண்டி வந்து பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன்ஸ்லாம் எதுவுமே குறைய சொல்ல முடியுது. 130 இல்லை 135 வரைக்குமே பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்குது. ஸோ வைப்ரேஷன்ஸ் இருக்குல்ல, வண்டி தணறல, எதுவுமே பண்ணல. அண்ட் அபவ் 140 மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வந்து அந்த 6 கீரில் வந்து என்னன்னே தெரில. 6 கீரில் அவ்வளோ வந்து பைக் வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸே எனக்கு தெரில அவ்வளோக்கும். 6 கீரில் மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா வண்டி கொஞ்சம் டார்ட் போன மாதிரி. ஸோ மற்றபடி எதுவுமே கிடையாது. ஓகே டவர் ஸ்பீட் ஆவரேஜாக நீங்கள் லாங் ரைட் போகும்போது எனக்கு தெரிஞ்சு 130 ஃப்ரீயாகவே க்ரூஸ் பண்ணிட்டு போகலாம். அதை நீ ஜாக்கெட்லாம் போட்டுருந்திங்கன்னா வேறு லெவலில் பண்ணலாம். ஓகே கேஸ் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.